ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சூப் தான் பார்க்க போகிறோம் உடல் எடையை படு வேகமாக குறைக்கக்கூடிய சூப் இது இந்த சூப்பை நீங்கள் வாரம் ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் அது மட்டுமே இல்லாமல் இந்த சூப் பார்த்தீங்கன்னா கை காலில் தேங்கி இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றும் கல் அடைப்பு சதையடைப்புகளை நீக்கி சிறுநீர் பெருக்கியாக இது வேலை செய்யும் சிறுநீரகம் பாதிப்பு இருக்கிறவங்க சிறுநீரகம் சேலிழந்துருச்சுன்னு சொல்கிறவங்க கூட இந்த சூப்பை குடிச்சிட்டு வரலாம் கிரேட்டினின் அளவாக குறைக்கும் ஃபஸ்ட்டு இந்த சூப்பை எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுருங்க அடுத்தது ஒரே ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுருங்க அடுத்தது இது கூட அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு பத்து மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அடுத்தது இது கூட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சூப்புக்கு என்ன பொருள் நம்ம முக்கியமாக பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுரைக்காய் இந்த சுரைக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி விட்டமின் சி சத்துக்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சதவீதம் வந்து நீர் சத்து தான் நீர் சத்து நிறைந்த ஒரு காய்கறி இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது சிறுநீர் கட்டு எரிச்சல் சிறுநீரக தொற்று நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யும் சக்கரை நோயாளிகள் அடிக்கடி இந்த சுரைக்காயை நீங்கள் உணவில் எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப நல்லது பித்தம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் இந்த சுரைக்காயை பார்த்திங்கன்னா கல்லீரல் சூட்டை தணிக்கும் மஞ்சள் காமாலை பிரச்சனையை சரி செய்யும் இந்த சுரைக்காயில் தான் இப்போ நம்ம சூப் போட போகிறோம் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பாதி சுரைக்காய் எடுத்தாலே போதும் பெரிய சுரக்காயாக இருந்தால் கால்வாசி எடுத்துக்கோங்க சுரைக்காயை ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு இது சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பூண்டு தக்காளி வெங்காயம் ஜீரகம் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி வச்சுருந்த சுரைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க இந்த நானூறு மில்லி தண்ணி பார்த்திங்கன்னா இரநூறு மில்லி தண்ணியாக வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இந்த சுரக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கும் போது இதில் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து நிமிடமாவது நல்லா கொதிக்கணும் பத்து நிமிடம் கழித்து பார்த்தீங்கன்னா பாதியாக வத்திடும் சுரக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இப்போ இதை இறக்கி ஆற வச்சுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வடிகட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காயை நல்லா பிழிஞ்சு விடுங்க இதில் இருக்கிற பகுதியெல்லாம் நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க நம்மளோட சூப் ரெடி இந்த சூப்பை நீங்கள் காலையில் வெறும் வயதில் குடிக்கணும் இந்த சூப்பை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் குடிச்சிட்டு வாங்க அதுவே போதும் இந்த சூப் குடிக்கிறது மூலயமா பார்த்திங்கன்னா உடல் எடை படுவேகமாக குறைய ஆரம்பிக்கும் உடலில் இருக்கிற கெட்ட நீர் கெட்ட கொழுப்பு கழிவுகள் சிறுநீர் மூலயமா வெளியேற ஆரம்பிக்கும் இது பார்த்திங்கன்னா சிறுநீர் பெருக்கியாக வேலை செய்யும் இந்த சூப்பை குடித்த ஒரு ரெண்டு வாரத்திலே பார்த்தீங்கன்னா உடல் எடை நல்லா குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு உடல் எடை குறைய குறைய நீங்கள் இன்னும் இதை நீங்கள் குறைச்சிட்டு வரலாம் அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாள்பட்ட கை கால் வீக்கம் பிரச்சனை இருக்கும் இந்த சூப்பை நீங்கள் வாரம் ரெண்டு நாள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் கை கால்களில் தேங்கி இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றும் அடுத்தது இந்த சூப் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் சிறுநீரகம் இழந்தால் கூட இந்த சூப்பை நீங்கள் வாரம் ரெண்டு நாள் குடிச்சிட்டு வந்தால் போதும் கிரியேட்டினின் அளவு குறைய ஆரம்பிக்கும் டயலிசிஸ் பண்ணுறவங்க கூட இந்த சூப்பை குடிச்சிட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய சதையடைப்பு கல்லடைப்பு பிரச்சனைகளை இதை சரி செய்யும் அடுத்தது கல்லீரல் சூட்டை இது தணிக்கும் மஞ்சள் காமாலை பிரச்சனை இருக்கிறவங்க குடிச்சிட்டு வரலாம் ஸோ கண்டிப்பாக இந்த சூப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்